சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய தாம்பத்தியத்தில் கணவன் மனைவி பிரச்சனை என்கின்ற வார்த்தை நிறைய இருக்கின்றது. எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அதனை சமாளித்து கொண்டு வாழும் பெண்கள் தெய்வங்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் நடமாடும் தெய்வங்கள் என்றே சொல்லலாம். குடும்பத்திற்கு ஒரு தெய்வங்கள் வேண்டும் என்றே பெண்களை படைத்து ஆண்டவன் இருக்கிறார் என்று சொன்னால் பொய்யே இருக்காது, உண்மை அதுதான். இப்போ பெண்ணுக்கு நிறைய சக்தி உண்டு அப்படிங்கிறதுனால தான் அவங்க எதை வேண்டுமானாலும் சமாளிக்கும் திறன் அவர்களிடம் உண்டு. அவங்க அதிகாலையிலிருந்து இரவு வரைக்கும் அவங்க எவ்வளவோ ப்ராசஸ் அது நம்ம செய்வதுண்டு. அதை எந்த பெரிய ப்ராஜெக்டு கூட அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய மிக துல்லியமாக எடை போட்டு செய்யும் குண நலன்கள் பெண்ணுக்கு பெண்ணே நிகர் என்று சொல்லலாம். இப்போது நிறைய பிரச்சனை கணவன் மனைவிக்குள் சதா சர்வகாலமும் சண்டையே இருக்கின்றது என்று நினைக்கும் பெண்களுக்கு ஒரு சிறிய மிகவும் எளிமையான பரிகாரம் என்றே சொல்லலாம். அந்த காலங்களில் ஏன் நாம் மஞ்சள் கயிறு தாலியாக கட்டி அடிக்கடி அந்த கயிறை மாற்றிக்கொள்வார்கள் என்றால் தோஷம் அதிலிருந்து விடுபட்டுவிடும். 90 நாட்களுக்கு ஒரு முறை நல்ல நாளாக பார்த்து அந்த மஞ்சள் கயிறை மாற்றிக்கொண்டே வந்தால் அவர்களுக்குள் இருக்கும் அந்த தோஷங்கள் அடிபட்டு போகும். இப்பொழுது நிறைய அந்த தங்கச்செயின் தாலி இருப்பதினால் அது நிறைய நடக்க வாய்ப்பில்லாமல் போகின்றது. இப்போ நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, தாலி மிகச்சிறிய அளவில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் வசதி உள்ளவங்க பெரிதாக இருந்தாலும் சரி, அதை குலதெய்வ உண்டியலிலோ இஷ்ட தெய்வ உண்டியலிலோ நீங்கள் வருடம் ஒரு முறை சேர்த்துவிட்டு மீண்டும் புதிதாக வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி போடுறதுனால கணவன் மனைவிக்குள் பரஸ்பரம் நல்ல ஒரு அன்பு ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம அடிக்கடி தாலி வாங்கி வருடம் ஒரு முறை கோவிலுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னா, வாழ்க்கையில் நிம்மதி நிம்மதி விலை கொடுத்து வாங்க முடியாது, துன்பத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் விலையும் கிடையாது, அதற்கு நிறைய விலைகள் கொடுத்தாலும் நிம்மதி கிடைக்காது, துன்பம் தானாக தேடி வரும், விலையே இல்லாமலும் தேடி வரும். அதற்காக நாம் இந்த தாலி நாம் தெய்வத்திற்கு கொடுப்பது மிகச்சிறிய விலையே என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். இப்படி செய்யும் பொழுது நமக்குள் அந்த தோஷங்கள் குறைந்து தெய்வங்கள் நமக்கு அதை சரி பண்ணி கொடுக்கும். அதற்காக தான் நாம் இதை செய்யும் பொழுது அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்போ அடிக்கடி அந்த மஞ்சள் கயிறு தங்கத்தில் செயின் இருந்தாலும் அந்த தாலி சேர்க்கும் இடம் மஞ்சள் கயிறாக இருக்கும் பொழுது 90 நாட்களுக்கு ஒரு முறை அதை நாம் மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது. நல்ல நாளாக பார்த்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுவும் காலை அதிகாலை 6 மணியிலிருந்து 12க்குள் இதனை செய்து கொள்ளலாம். அது மிகவும் நன்றாக இருக்கும். வெயில் இறங்கும் நேரத்தில் நாம் தாலி மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை வைத்து கொள்ளக்கூடாது. சில பேர் அந்த சந்தியா வேளையில் செய்யும் பழக்கம் இருக்கும், விளக்கு வைத்து செய்யும் பழக்கம் இருக்கும். அதனால் அதாவது யமகண்டம் ராகு காலம் இந்த மாதிரி நேரம் தவிர்த்து நல்ல நேரம் பார்த்து செய்து கொள்ளலாம். அது அவரவர் விருப்பம். அப்போ இதனை செய்தாலும் அந்த கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். செய்து கொள்ளலாம். அடிக்கடி இதனை செய்வதனாலும் அவர்களுக்குள் ஒற்றுமை கிடைக்கும். இப்படி தாலியை இப்படி செய்கிறதுனால அவங்களுக்குள் வருடம் ஒரு முறை தான் சரி, நாங்கள் அடிக்கடி எங்களுக்கு பெரிய அளவில் நாங்கள் தாலி போட்டிருக்கோம், அதை நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்னா, சுவாமிக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்திற்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தீங்க, 1 கிராம்லேருந்து தாலி கிடைக்க ஆரம்பிக்கும். அதான் பொட்டு தாலி முதல் கொண்டு அதை நீங்கள் வருடம் ஒரு முறை உங்கள் திருமண நாளன்று கொடுத்து வந்தாலும் உங்களுக்குள் அன்பு நிலைக்கும். அதனையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.